हाई हेलो व्यूवर्स वेलकम टू श्री जगा समयल नाम इनकी ईसियान हेल्थियान उलुंद लड्डु एप्डी ईसिया सेयलान पाकला उलुंद लड्डु सेयरतुक्कु फर्स्ट उलुंद वरुत्तु एडुत्तुक्कलाम इदुक्कु स्टव ऑन पन्निट्टु कुक्कर वच्चिट्टु इदुल 300 ग्राम उलुंद वंदु ऐड पन्नि फ्राई पन्निक्कलाम इप्पो उलुंद नल्ला फ्राई पन्निक्कलाम सिम्ल वच्चिट्टु फ्राई पन्निक्कोंग अप्पदान वंदु करुगाम इरुक्कुम उलुंदु इदु वंदु नल्ला फ्राई आगट्टुम उलुंदु नल्ला फ्राई आयिडुच्चु पारुंग अदोड कलरुम नल्ला चेंज आयिरुक्कु वासमुम नल्ला वरुम नम्म इप्पडी फ्राई पन्नि पण्रदनाल इदु वंदु कुळंदैंगलुक्कुम ईसी टू डैजस्ट दान सो कुळंदैंगलुक्कुम इदु कोडुक्कलाम इप्प इद वंदु नम्म ओरु पात्रत्तुल चेंज पण्णिक्कलाम இது ஆற வச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கலாம் இது வந்து இப்ப ஆறட்டும் நல்லா உளுத்தம் பருப்பு ஆறிட்டு இருக்கும்போது 13 ஏலக்காய் கிட்ட எடுத்து இதையும் நாம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம பவுடர் ஃபார்முக்கு அரைச்சுக்கலாம் இப்ப ஏலக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப ஆறிடுச்சு இத வந்து நம்ம மிக்ஸில போட்டு நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சுக்கலாம் அடுத்து நெய் 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்போ திராட்சை 50 கிராம் அளவு எடுத்து அத நெய்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இப்போ திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இத வந்து ஒரு பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து இதிலேயே பாதாம் 50 கிராம் முந்திரி பருப்பு 50 கிராம் இது ரெண்டையும் சேர்த்து ஏற்கனவே ஃப்ரை பண்ண முளத்ராட்சை இதிலேயே நாம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாதாமும் முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இத வந்து நாம அதே பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது மூட்டு வலி இருந்தா கூட உளுத்தங்களி வெச்சு செய்யறதெல்லாம் நம்ம பாத்துறோம் அடுத்து நாம லட்டு செய்யறதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம் இதுக்கு பனவெல்லம் 300 கிராம் அளவு எடுத்து அதுல வந்து பாகு காய்ச்சிக்கலாம் அதே குக்கர்லயே நாம செஞ்சிக்கலாம் எல்லாமே இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பனவெல்லத்தை சேர்த்தாச்சு இது வந்து நல்லா கரஞ்சி வரட்டும் பாகு கொஞ்சமா ரெடி ஆயிருக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் கரையாம இருக்கு அது ஃபுல்லா கரையற வரையும் நாம அப்பதிகப்போ இப்படி வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பனவெல்ல சேர்த்து நாம செஞ்ச பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ பானை வச்சிட்டு சிம்ல வச்சிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் 100 மில்லி அளவு ஆட் பண்ணிக்கலாம் செக்குல ஆட்டுன நல்லெண்ணெயா இருந்தா இன்னும் டேஸ்டாவே இருக்கும் நம்ம செய்யற லட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரைச்ச உளுந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க நல்லெண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இத இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுன்னா நாம இப்ப பனவெல்ல சேர்த்து காச்சின பாகை இதோட சேர்த்துக்கலாம் இத வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க இத வந்து சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க
இது நல்லா வேகணும் இப்போ இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு உளுந்தோட பச்சை வாசம் போகற வரையும் நம்ம நல்லா இத இந்த மாதிரி கலக்கி விட்டு வேக விட்டுறலாம் இந்த மாதிரி லைட்டா சுத்தி விட்டுட்டே இருங்க நீங்க அப்பதான் இது வந்து நல்லா வேகும் அடி புடிக்காமையும் இருக்கும் சோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் சிம்ல வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுத்து நாம ஏலக்காய் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நாம மிக்ஸில போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த பவுடரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இது நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix ஆயிடுச்சு அடுத்து நாம நெய்ல போட்டு ஃப்ரை பண்ண உலர் திராட்சை பாதாம் முந்திரி இதெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பேரிச்சம்பழம் 1/2 கிலோ அளவு எடுத்து இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சிட்டு நாம லட்டு புடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதில இருந்து நாம இப்போ லட்டு புடிக்க ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியானது எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பாருங்க லட்டு வந்து நல்லா வந்திருக்கு இதே மாதிரியே பாத்திரத்துல இருக்க எல்லாத்துல இருந்தும் நம்ம உளுந்து லட்டு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் லட்டு புடிச்சி வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ